ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் தேவ அசுர போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சுக்கரர் வந்து அசுரர்களை நீங்கள் இப்போ போர் செய்யாதீங்க, எல்லோரும் பாதாள லோகத்துக்கு போங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து மகாபலி சக்கரவர்த்தி இந்த மூன்று உலகங்களையும் ஆளுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அசுரகுருவோட உபதேசத்தை கேட்டதுமே பிரகலாதன் வந்து காலமானது வலிமையுடையது தான் அப்படின்னு சொல்லி தன்னோட மனசில் நினச்சிக்கிட்டு, அசுரர்களே இப்போ வந்து நாம் வந்து போர் செய்ய வேணாம், நம்மளுக்கு இப்போ வெற்றி கிடைக்காது, அதனால் நம்ம பாதாள உலகத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து சில அசுரர்கள் வந்து பிரகலாதனை போர் செய்வதற்கும் காலத்தை ஏன் கருத வேண்டும், முயற்சியற்றவர்கள் தான் காலம் வர வேண்டும் என்று காத்திருந்து காலத்தை விரயம் செய்வார்கள். மேலும் காலத்தை பார்த்தவர்கள் யார், அது எங்கே இருக்கிறது, என்ன உருவத்தில் இருக்கிறது, அதை ஏற்படுத்தியது யார், வீர தைரியத்திலும் அறிவிலும் சிறந்த நீங்கள் இதை நம்புகிறீர்களா, உன் கண் எதிரிலே இப்போதே நாங்கள் தேவர்களுடன் போர் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க பேச்சை மீற முடியாமல் பிரகலாதனும் போருக்கு தலைமையேற்று தேவர்களோட 100 ஆண்டுகள் கடுமையான போர் செஞ்சாங்களாம். முடிவில் அசுரர்கள் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்களாம். உடனே இந்திரன் வந்து தேவகுரு பிரகஸ்பதி கிட்ட போய் முறையிட்டதுமே அவர் வந்து, நீ மகேஸ்வரியான தேவியை தியானம் பண்ண, சகல சித்திகளும் அடையலாம் அப்படின்னாராம். உடனே தேவிய இந்திரன் வணங்கியதுமே சங்கு சக்கரம் கதா பத்மங்களோட சிங்க வாகனத்தில் புவனேஸ்வரி அன்னை காட்சி கொடுத்தாங்களாம். காட்சி கொடுத்து, தேவர்களே நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் அருள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களுக்கு எதிராக வந்து நின்னாங்களாம். தேவியை பார்த்ததுமே அசுரர்கள் எல்லாருமே பயந்து போய் நாம் இதுக்கு மேலே வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி என்னன்னாங்களாம். இப்போ தான் நல்லா கேட்கணும், நமக்கு மனசில் என்னென்ன கேள்வி இருக்கோ அத்தனை கேள்வியுமே இப்போ பிரகலாதன் வந்து தேவியை பார்த்து கேட்க போகிறாங்க. அதனால் நல்லா உன்னிப்பாக கேளுங்க. உடனே பிரகலாதன் வந்து தேவியை பார்த்து சொல்கிறாங்களாம், ஹே தேவி மகாமாயே, உன்னை வணங்குகிறேன். நீயே உலகனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவள். நீயே எல்லோருக்கும் எதற்கும் தாயானவள். அசுரர்களான நாங்களும் தேவர்களும் உன்னுடைய மக்கள். எங்கள் இருவரிடையே உனக்கு ஏன் இந்த பேதம்? ஹே அம்பா, ஒருவரிடம் விரோதமும் ஒருவரிடம் பிரியமும் உனக்கு எப்படி உண்டாக முடியும்? காமம், குரோதம், கோபம் ஆகியவை தேவர்களிடமும் இருக்கிறது, எங்களிடமும் இருக்கிறது. எங்களிடையே என்ன வித்தியாசம் கண்டாய்? போர் நடப்பதை நீ பார்க்க விரும்பவில்லை என்றால் சகோதரர்களாகிய எங்களிடையே விரோதமும் ஏற்பட்டிராதே. சகல தர்மங்களும் தெரிந்தவளே, எனக்கு சிறிது தர்மம் தெரியும். 100 அஸ்வமேதம் யாகம் செய்த இந்திரனுக்கும் தர்மம் தெரியும். தர்மம் தெரிந்த எங்களிடையே உன்னாலன்றி விரோதம் வருவதற்கு இடமில்லை. முன்பு தேவர்களும் நாங்களும் திருப்பார்கடலை கடைந்த போது அதில் தோன்றிய அமுதத்தையும் கௌஸ்துபமணியையும் மகாலட்சுமியையும் தேவர் சகாயரான விஷ்ணு கொள்ளையிட்டார். இந்திரனும் ஐராவதம் என்ற யானையையும் உச்சைஸ்ரவம் என்ற குதிரையையும் கற்பக விருட்சம் என்ற தேவ மரத்தையும் காமதேனு என்ற தெய்வீக பசுவையும் தனக்கென்று அபகரித்து கொண்டான். கௌரவம் வாய்ந்த மகாவிஷ்ணு தான் கொள்ளையெடுத்ததும் அல்லாமல் திருப்பார்கடலில் எங்கள் பொது உழைப்பால் விளைந்த சகல சம்பத்தையும் தேவர்களுக்கு கிடைக்கச் செய்தார். அவர்களும் தர்ம நீதி இல்லாமல் அவற்றை ஏற்றுக்கொண்டார்கள். அசுரர்களாகிய நாங்கள் எதையும் அடையாமல் பரதேசிகளாக திரும்பினோம். இப்பொழுது தேவர்களுக்காக பரிந்து வந்தனே, அப்பொழுது எங்களுக்காக ஏன் பரிந்து வரவில்லை? அனைத்தும் அறிந்த விஷ்ணு கபட வேடமிட்டு வாமன ரூபம் கொண்டு 3 அடி நிலம் தானம் கேட்டு 3 உலகங்களை மோசமாக தன்வசப்படுத்தி கொண்டார். இப்படி பல விஷயங்களில் தேவர்கள் அதர்மமாக நடந்து கொண்டார்கள். தேவர்கள் வெற்றி பெற்றால் தர்மமாக இருப்பார்கள், தோல்வியடைந்தால் அதர்மமாக இருப்பார்கள். இது பொய்யோ மெய்யோ என்பதை தேவி நீதான் யோசிக்க வேண்டும். தாயே, உன்னையே சரணடைந்திருக்கும் எங்களை உன் விருப்பம் போல நீ காப்பதானாலும் காப்பாற்று, அழிப்பதானாலும் அழித்து விடு அப்படின்னு சொன்னாரான். உடனே மகாசக்தி வந்து பிரகலாதனையும் மற்ற அசுரர்களையும் பார்த்து, கோபத்தை விட்டுட்டு நீங்கள் பாதாள லோகம் போங்க, அங்கே வாழுங்க. சம்பத்துக்கும் ஆபத்துக்கும் காலமே காரணமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருங்க. சாந்த சித்தர்களுக்கு எந்த விடத்தில் எது வந்தாலும் திருப்தியே, அதுவே அவர்களுக்கு சுகம். லோப குணம் உடையவர்கள் 3 உலகங்களையும் கட்டி ஆண்டாலும் திருப்தியோ சுகமோ பெறமாட்டார்கள். பேராசை பிடித்தவர்களுக்கு ஒருபோதும் திருப்தி இருக்காது. ஆகையால் அசுரர்களே, நீங்கள் பாதாள லோகத்திற்கு போய் சேருங்கள் அப்படின்னாங்களாம். உடனே தேவி சொன்னதுமே அசுரர்கள் எல்லாம் ஆனந்தம் அடைஞ்சு தேவியை வணங்கிட்டு பாதாள உலகத்துக்கு போயிட்டாங்களாம். தேவர்களும் தேவலோகத்துக்கு போயிட்டாங்களாம். தேவியும் உடனே மறைஞ்சிட்டாங்களாம். அரசே, இந்த உபாக்கியானத்தை யார் கேட்டாலும் வாசித்தாலும் அவர்கள் சகல துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு நற்
நற்பயன்களை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி ஜனமேஜயனுக்கு வியாசர் சொல்லியிருக்காரு. இதிலேருந்து என்ன தெரியுது, நாம் வந்து எப்போவுமே நேர்மையாக இருந்தால் நமக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு அன்னை சொல்லியிருக்காங்க. நாம்ளும் இனிமே அப்படியே இருந்துடலாமா? சரி, நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய், ராதே கிருஷ்ணா.